வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லேண்ட்மைனில் WTF மூமெண்ட், அதாவது செம காமெடியான மூமெண்ட், ஃபன்னி மூமெண்ட், அப்படி இப்படி நீங்கள் ஏகப்பட்டது சொல்லலாம். அப்படி ஒரு மூமெண்ட் தான் நடந்துச்சு, அந்த தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். சரி வாங்க, இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். நம்ம அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லூட்டையும் எடுத்துக்குவோம். அப்புறம் என்னோடய செட்டிங்ஸ்லாம் கேட்டிங்க, ஆட்டோபிக் ஃப்ளோராக இது பண்ணிங்கன்னா நான் என்ன செட்டிங்ஸ் வச்சு, சென்சிட்டிவி எல்லாமே 100 வச்சுருப்பேன். ஸ்கோப்பு எல்லாமே ஜெனரல்லேருந்து AWM ஸ்கோப்பு எல்லாமே 100 வச்சுருப்பேன். ஏன்னா டக்கு டக்குன்னு ஃபோனு திரும்ப அப்படியே சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தேவைன்றதால அந்தமாரி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்தமாரி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேனலோடைய வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கதிர், ஆண்ட்ரூ, அப்புறம் விஸ்வா, இவங்க சேனல் தான் அது. இவங்க சேனலுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதோ நம்மளை கேட்டாங்க நம்ம நண்பர்கள், சரி ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். அதனால தான் இந்த மேட்சில் நாங்கள் என்ன கான்செப்ட் வச்சுருந்தோம்னா, பிஸ்டல் சேலஞ்ச் அப்படி தான் வச்சுருந்தோம். சரி பிஸ்டலில் போடலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கைதிங்க என்ன பண்ணிச்சிங்க, கன்னுக்கு சூட ஆரம்பிச்சிச்சிங்க. அப்புறம் நம்ம எங்கள் கில்டு லீடர் எஸ்கே, டே கன் எடு, அவனுக்கு என்ன கன்னில் போட்டாங்களா, நீங்கள் கன் எடுத்து அடித்து சாவச்சிருங்களா அவனில் அப்படின்னாரு. சரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களேன்ட்டு கன் எடுத்து வச்சுக்கின்னு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுன்னு போனோம். சரி பிஸ்டல் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பிஸ்டலுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிஸ்டல் புல்லட் எல்லாமே எடுத்து வச்சுக்கினேன். அப்புறம் பார்த்தா இந்த கில் பண்ணிட்டாங்க எங்கள் எஸ்கே ப்ரோவை. அப்போ தான் வெறி ஏறிச்சு பாருங்கள், அடை எத்துன்னு போனேன், கன் எத்துன்னு போயிட்டு வெறி ஏறி போச்சு எனக்கு அப்படியே. அப்போ தான் அந்த லேண்ட்மைன் ஐடியா வந்துச்சு, சும்மா வச்சு விட்டு போனால் பாருங்க, அப்படி டப 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 டபன் நாக்டவுன் ஆகிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கோல்மால் பண்ணுவோன்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நான் மிக பெரிய ஏமாத்துக்காரன். சரி எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள் அந்த இதுவில். சரி அவங்களும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம இப்படியே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நம்மளை பற்றி தான் இந்த ஊருக்கே தெரியுமே, நான் என்ன பண்ணேன், லேண்ட்மைன் எடுத்து நடுவில் வச்சுட்டு போயிட்டாங்க அங்கங்கே. எல்லாம் வச்சு நாக்டவுன் 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 கில்லு கில்லுன்னு வருது எனக்கு, அப்படியே மனசுக்குள்ளே ஒரு குதூகலமாக ஆகிப்போச்சு. என்னடா சும்மா சும்மா வள வளன்னு பேசினிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சரி இது அதை சொல்லிடலாம், அந்த ஒரு அனுபவம் முடிஞ்சின்னு அதனால தான் சொன்னேன். சரி இப்போ நம்ம இந்த பொறுக்கிற வேலையை ஆரம்பிப்போம். இப்போதைக்கு இந்த பிஸ்டல் எல்லாம் கட்டாக எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. அப்படியே இங்கே எதனா இருக்கான்னு பார்த்துக்குவோம். என்னென்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, HMO, HMOனா அந்த ப்ளூ கலரில் இருக்குமே அந்த புல்லட்டு, பிஸ்டல் புல்லட்டு, அது மட்டும்தான் எடுத்து வச்சுக்கலான்னு இருந்தோம். அதான் சொன்னேன், அப்புறமா தான் அந்த நியூஸ்லாம் வந்து அப்புறம் கன் எடுத்து வெறி கொண்டு போய் தாக்கலான்னு முடிவு பண்ணோம். போய் தாக்கினா எல்லாம் கும்பலாக உட்காந்து நினச்சிக்கிறாங்க, நடாதையும் உட்காந்து நினச்சிக்கிறாங்க. சரி நம்மளும் அதேமாதிரியே பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டு தான் அந்த வேலையை பார்த்தனே. அதில் வேறு நம்ம ரன் அவுட் ரன் வேறு மாட்டிக்கினார், அவர் இருந்ததே நான் பார்க்கல. அவர் வேறு என்ன கச்சா முச்சான்னு திட்டுறாரு, அப்படியே நாடா அப்படி துரோகம் மாட்டியாடா நாயே அப்படின்னாரு. சரி நம்மளுக்கும் ஒரு மனுஷன் கஷ்டமாயிடுச்சு, ஐயோ நம்ம தலைவர் நம்மளே போட்டோமே அப்படின்ற மாதிரி. நான் இந்த வீடியோலேயே சாரி கேட்டுக்கிறேன் அவருக்கு. அப்படி இப்போ ஓடி ஓடி காலெலாம் வலிக்குது, எகிரி எகிரி ஓடி கொண்டிருக்கிறோம். இந்த மேட்ச்சில் யார் யார் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, அலன், அப்புறம் ராவணன். ராவணன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு தான் வரும். அப்புறம் நம்ம ஃபேவரட் ஆண்ட்ரூ, நம்ம ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். அவர் தான் இருக்கார், அவரோட சேனல் நிற்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கும், அவரும் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி என்னடா நாயை வளவளன்னு பேசுங்கிற, ஒன்றும் எதுவும் எடுக்கவும் மாட்டேன்ற, என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு காதில் வீது. என்ன பண்ணுறது, அந்த ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, சரி அதை எடுத்து போடலான்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் நான் பண்ணிச்சது என்னவோ வந்துச்சு, நடந்தது என்னவோ நடக்குது.
வேறு எதுக்கு இப்போ அந்த வெட்டி கதையை வச்சுட்டு நம்ம இது உள்ள வீடியோக்குள்ளே வருவோம். மசில்ஸ் எல்லாம் இருக்குது, மசில்ஸ் எடுத்து வச்சுக்கோ. இப்போ கிளாக் டவரில் யாரோ எனிமி இருக்கா மாதிரியே இருந்துச்சு. சரி கிளாக் டவர் போகலான்னு பார்த்தா வழியில் ஏகப்பட்ட லேண்ட்மேனு. சரி அந்த லேண்ட்மேன்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு பார்த்தா அந்த லேண்ட்மேன் தான் கடைசியில் வேலையை பார்த்துடுச்சு. இவர் வேறு நம்ம அந்த புல்லட் இல்லைனார். சரி ஒன்று எடுத்து போட்டுருவோம், கம்மியாக இருக்குதா பார்த்து. நம்ம ஆண்ட்ரோ ப்ரோ பிளேயர் ஆண்ட்ரோ வேறு தனியாக போயிருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அவர் பேர் ப்ரோ பிளேயர் ஆண்ட்ரோ. அவருக்கு சப்போர்ட்டாக சரி எங்கே நான் அப்போ பார்க்கவே இல்லை, எங்கடா அது இந்த ஆள் ஆளை காணுமேன்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறார், என்னையா நீங்கள் அங்கேயே இருக்கீங்க, நான்லாம் எப்போ வந்துட்டேன் அப்படின்றாரு. சரி நம்ம எதனால் பொறிக்கின்னு போவோமே அப்படின்ட்டு பொறிக்கின்னு போகலாம். MP40 கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பேசுகிறது உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு லைட்டாக எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதோ கமாண்ட் பண்ணிவிடுங்கோ. மெடிக்கெட் இருக்கேன், மெடிக்கெட் எடுத்துக்குவோம். பைபாய்டு, பைபாய்டு எதுக்குன்னு எனக்கும் தெரியல, செதறாமல் அடிக்கிறதுக்குன்றாங்க. MP40 புல்லட்லாம் அங்கங்கே செதறக்கூடாதுன்றதுக்காக பைபாய்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பைபாய்டு எதுக்குன்னா நாக்டவுன் பிளே நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபாய்டு போட்டு இப்போ எனிமி அட்டாக் பண்ணால் நாக்டவுன் ஆன பிளேயர்ஸ் மேலேயே தான் எய்மிங் போவோம். நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தான், வேறு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்காக தான் நான் பைபாய்டு அவ்வளோ போட மாட்டேன். சரி இருந்துச்சே ஸ்வர்கிரிப்பும் இல்லை, அதனால தான் அது பைபாய்டு போட்டு விட்டேன். சரி நம்ம ப்ரோ பிளேயர்கிட்ட போகலாம், அதுக்குள்ளே இந்த மஷ்ரூம் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் தான் இருந்தாலும் இந்த எகிரி அஞ்சஞ்சா குறையத்தெல்லாம் இது தான் கொஞ்சம் ஏற்றி விடும், அதனால தான் இப்போ நம்ம அந்த காட்சியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். நானே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இம்மா நேரம் ஆகி போச்சு, இன்னும் மாடா அந்த இது வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் தான் அந்த காட்சி நடக்கும், அதனால் ஃபுல்லாக பாருங்கோ. இந்த ஆண்ட்ரோ வேறு யாரா அது அம்மா அப்படி பறக்கணும்னு போகிறாரு காரை, அப்படியே அப்பா சரியான வித்தக்காரா இருப்பார் பொழுது. இங்கே வேறு யாரையும் எனிமி பார்த்துட்டு டேய் வாடா டேய் தம்பி வாடா அப்படின்னாரு. இரு ப்ரோ இரு ப்ரோ வரேன் வரேன் அப்படின்னாக்கா ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் ப்ரோ அப்படின்னேன். ஆ சேர்றா சேர்றா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்டா அப்படின்னாரு. போனால் அங்கே ஒரு கும்பலே இருக்குதுயா, ஒரு கும்பலே இருக்குது. யாராம காரில் வரதுன்னு பார்த்தா அவரும் நம்பால் தான் போலக்குது. சுடாதீங்க சுடாதீங்கன்னு நான் தான் கத்தனேன் கதறினேன். வந்துட்டாங்க பற்றியா, ஏ கும்பல் கூடிடுச்சே ஜாலி ஜாலி, இப்போ தான் அந்த மூமெண்ட் நடக்க போகுது. அப்படியே சும்மா உக்காந்து உக்காந்து ஏஞ்சின் போய வேண்டியதான், அப்போ தான் எல்லாம் படுபாய் சுட்டு போடுவாங்க. இந்த மாதிரிலாம் கோல்மால் பண்ணி இப்படியே பண்ணி பண்ணி அங்கே தான் என்னை அசிங்கசியமாக கை வே ஊற்றிருப்பாங்க எல்லாரும், இப்படி பண்ணிட்டானே படுபாய் பையன் அப்படின்னு. நீங்கள் எல்லாம் எமௌண்ட் போட்டுனு ஜாலியாக இருக்காங்க, நான் தான் அந்த வேலையை பார்த்து போட்டேன். இப்போ பாருங்கள் லேண்ட்மைன் எடுக்கலான்னு இப்படி எடுத்தேன், சும்மா ஓடனே வச்சுட்டு ஓடனே இருந்தேன். திரும்பி பார்த்தா வெடிக்குது லேண்ட்மைன், ஆளால் நாக்டவுன் நாக்டவுன் வந்துச்சு. அப்படியே எங்கள் அப்பா சரி எல்லோரும் முச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு அடி தார் மரம் வச்சு லேண்ட்மைன் 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 4 கில்லு லேண்ட்மைன்லேயே பண்ணிட்டோம். சரி இவனை முச்சிடலான்னு பார்த்தா இவன் காணில் என்ன காண்டுன்னு தெரில, என்னை ஒரே அடியாக முச்சு விட்டான் அந்த கார்த்தின்றவர். என்ன பண்ணுறது அப்படியே ஒரே அடியாக முச்சிட்டாரு. இப்போ வர எங்கால் பார்த்தீங்களா இல்லையா, இந்த ப்ரோ பிளேயர் ஆண்ட்ரோ ப்ரோ பிளேயர் நான் லேண்ட்மைன் வச்ச கன்னில் அவன் என்னை நாக்டவுன் பண்ணானே, விட்டு போனானா பார்த்தீங்களா எவ்வளோ கன்னில் வச்சுருப்பான்னு பாருங்கள். விட்டு அடி முச்சிட்டு தான் போகிறாரு, அவ்வளோ காண்டு போலகுது என் மேலே. சரி ஓகே, இப்போது இந்த மூமெண்ட்டை பார்த்துருப்பீங்க, இந்த மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓ இன்னொரு லேண்ட்மைன் இருக்கா நான் வச்சது, அடேங்கப்பா இதில் யாரும் சாவகணுமே சே. அவ்வளோதான் இந்த வீடியோ, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிவ் அவே வீடியோ அதாவது ப்ரூஃப் வீடியோ எத்தனாம் தேதி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி போடுவோம். அதே அன்றைக்கே அப்படியே கிவ் அடுத்த மற்றவங்களுக்கு கொடுக்குறது அதையும் அன்றைக்கே போட்டுருவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன மந்த்து ஜூன் மந்த்து கிவ் யாருன்னு வின்னர் அறிவிக்க போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே அதுக்குள்ளே இங்கே எனிமிலாக இருக்காங்க,
இவங்க முடிச்சிருவான். சரி ஓகே கைஸ், பை பை, லவ் யூ ஸோ மச், பை பாய், சி யூ.